எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த போயில யுதிஷ்டன் சக்கரவர்த்தியா இருந்து அரசாண்டுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் அரசாண்டுகிட்டு இருந்த காலகட்டத்துல யுதிஷ்டன் கேட்டுக்கிட்டதன் பேர்ல எல்லாருமே திருதராஷ்டனுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாலும் பீமன் மட்டும் மரியாதை கொடுக்காம இருந்தான். இதனால கடைசியில மனம் உடைஞ்சி திருதராஷ்டன் நான் வனவாசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் முன்னால சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திருதராஷ்டன் வந்து வனவாசத்துக்கு போறேன்னு சொல்லி முடிவு எடுத்தான். ஆனா யுதிஷ்டன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல, பீமன் இந்த மாதிரி என்ன இன்சல்ட் பண்றான் அப்படின்லாம் வந்து சொல்லல. இப்போ அவனுடைய வனவாச முடிவுக்கு யுதிஷ்டன் அனுமதி கொடுக்கல, அவன் வந்து தடுத்து பேசுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு இவனுக்கு அறிவுரை சொல்றதுக்காக வியாசர் வந்து அங்க வராரு. அவர் வந்து யுதிஷ்டனுக்கு அறிவுரை சொல்றாரு, யுதிஷ்டா இது வந்து அரச முனிகளுடைய பாதை தான். பொதுவாகவே அரசர்கள் வந்து ஒரு வயசான காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து வனவாசத்துக்கு போவாங்க, வனத்தில் போய் தவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு யோசனைகளை சொல்லி அவனுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு. இப்போ கடைசியில் யுதிஷ்டன் வந்து ஏற்றுக்கிறான். யுதிஷ்டன் ஏற்றுக்கிட்ட பிறகு யுதிஷ்டனுக்கு என்னென்ன மாதிரி அரசாளனும் எந்தெந்த மனிதர்களை எப்படி கையாளணும் நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரைகளை திருதராஷ்டன் உட்கார்ந்து ஒரு ரெண்டு நாள் வந்து சொல்கிறான். இந்த அறிவுரைகள் எல்லாமே பீஷ்மர் என்னென்ன அறிவுரைகள் சொன்னாரோ அதே மாதிரி விதுரன் ஏற்கனவே என்னென்ன அறிவுரைகள் சொன்னானோ அதே விஷயங்கள் தான் வந்து இதுலேயும் வந்து இருக்குது. இதுக்கு பிறகு எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு, அதாவது அரண்மனையில் இருந்த எல்லார்ட்டையும் சொல்லிட்டு திருதராஷ்டன் வந்து விடை பெற்றுக்கிறான். விடை பெற்றுக்கிடும் போது அவன் அதை மக்கள்கிட்டையும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதனால மக்களை எல்லாத்தையும் ஒரு நாள் மொத்தமாக கூட்டி அவர்களுக்கு எல்லாரும் நிறைய பொருட்கள் கொடையளிச்சு அதுக்கு பிறகு வந்து அவர்கள்ட்டையும் வந்து விஷயத்த சொல்லி விடைபெற்றுக்கிறான், நான் இந்த மாதிரி வனவாசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி விடைபெற்றுக்கிற போது அதுல வந்து அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான், என்னாலேயோ என்னுடைய பிள்ளைகளாலேயோ இல்லை என்னை சார்ந்தவர்களாலேயோ உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, உங்களுக்கு ஏதாவது அநியாயம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். உண்மையில இவனால வந்து கஷ்டம் வந்து யாருக்கு வந்துச்சுன்னா பாண்டவர்களுக்கு தான் வந்துச்சு. துரியோதனும் சரி திருதராஷ்டிரன் ஆட்சியிலையும் சரி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல எந்த மக்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்போ துரியோதனாலேயோ திருதராஷ்டனாலேயோ மக்கள் அதிகம் யாரும் கஷ்டப்படல, பாண்டவர்கள் தான் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அவன் வந்து பாண்டவர்கள்ட்ட அதை பத்தி எதுவும் வந்து பேசல, பாண்டவர்கள்ட்ட எதுவும் வந்து மன்னிப்பு கேட்கல, ஆனா மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். இப்ப மக்களும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவனுடைய வனவாசத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்காங்க, கண்ணீரோட தான் வந்து ஒப்புதல் கொடுக்காங்க. கொடுத்துட்டு அவர்களும் வந்து சொல்றாங்க, துரியோதனாலேயோ உங்களாலேயோ நாங்கள் எந்த கஷ்டமும் படலை, நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்தோம். யுதிஷ்டன் அரசாட்சியில் எப்படி நல்ல வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய அரசாங்கத்திலையும் எங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிது, நீங்கள் அதுக்காக எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பேசுகிறாங்க. மக்கள் வந்து நேரடியாக பேசலை, அதை வந்து அவர்களுக்கு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதி மூலமாக வந்து அரசன் கூட வந்து பேசுகிறாங்க. இப்போ குடிகள்கிட்ட பேசியாச்சு, அரசவையிலையும் ஒப்புதல் வாங்கியாச்சு, மக்கள்கிட்டையும் வந்து ஒப்புதல் வாங்கியாச்சு. அதுக்கு பிறகு கார்த்திகை மாதம் பௌர்ணமி தேதியில் நம்ம வனவாசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டன் வந்து முடிவு பண்ணுறான். முடிவு பண்ண பிறகு விதுரனை வந்து யுதிஷ்டன்ட்ட வந்து அனுப்புகிறான். விதுரனை எதுக்காக யுதிஷ்டன்ட்ட அனுப்புகிறான் அப்படின்னா அரசனாக இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட வந்து பொருள் இருக்கும், அதை வச்சு அவனுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணலாம், அவர்களுக்கு ஈமச்சடங்குகள் அந்த மாதிரியான இது வருஷா வருஷம் செய்கிற சடங்கு இதை மாதிரியான சடங்கெல்லாம் செய்யலாம். நான் கடைசியில் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணிக்கிறேன், அது என்னுடைய கடமை, அதுக்கு எனக்கு கொஞ்சம் பொருள் கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக, யார்கிட்ட யுதிஷ்டன்ட்ட கேட்கறதுக்காக விதுரனை வந்து தூது அனுப்புகிறான். விதுரனை யுதிஷ்டன்ட்ட தூது அனுப்புனதும் அந்த விஷயத்த விதுரன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி மன்னர் அவனுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ண நினைக்கிறாரு, அதுக்கு கொஞ்சம் பொருள் வேணுமா அப்படின்னு. இப்போ விதுரன் வந்து சொன்னதும் அர்ஜுனன் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறான், சரி அது அவருடைய விருப்பம் தான், அதை அவர் செஞ்சாகணும், அவருடைய கடமையும் கூட, அவருக்கு பொருள் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட, நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் முதல்ல சொல்கிறான். ஆனால் பீமன் வந்து மறுத்து பேசுகிறான், அவர் நினைக்கிற மாதிரி முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணணும்னா அந்த சிரார்த்தத்தை நம்மளே பண்ணுவோம், நம்ம யாராருக்கு பண்ணுவோம்னு சொல்லி பீமன் சொல்கிறான். பாருங்க, பீஷ்மருக்கு பண்ணணுமாட்டும் சரி, சோமதத்தனுக்கு பண்ணணுமாட்டும் சரி, பாகலீகருக்கு பண்ணணுமாட்டும் சரி, யாருக்குனாலும் நம்மளே பண்ணுவோம். ஆனால் இந்த துரியோதனும் அவங்க கூட சேர்ந்த 99 வரும் நரகத்தில் மூழ்கட்டும், அவர்களுக்கு நம்ம சிரார்த்தம் பண்ண வேண்டாம். குந்தி சொன்னதன் பேரில் கர்ணன் கூட நம்ம சிரார்த்தம் பண்ணுவோம் அப்படின்னு இவனுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டான். ஏன்னா இவனுடைய முன்னோர்களும் துரியோதனுடைய முன்னோர்களும் ஒரே ஆட்கள் தான், இவர்கள் எல்லாருக்கும் கூட நம்ம சிரார்த்தம் பண்ணிக்கிறோம், கர்ணனுக்கு கூட பண்ணிக்கிறோம், ஆனால் துரியோதன அவங்க கூட சேர்ந்தவங்களும் நரகத்தில் மூழ்கட்டும், அவர்களுக்கு நம்ம சிரார்த்தம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசி பீமன் வந்து மறுக்கிறான். அதுக்கு பிறகு பீமனை நீ இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லி யுதிஷ்டன் வந்து அதட்டுறான். யுதிஷ்டன் அதட்டினா பிறகும்
பீமன் வந்து யுதிஷ்டன் மேல கோவப்பட முடியாம யுதிஷ்டனை முறைச்சு பார்க்க முடியாம அர்ஜுனனை வந்து முறைச்சு பார்க்கறான். ஏன்னா யுதிஷ்டன் அவனால முறைச்சு பார்க்க முடியாது, அதனால அர்ஜுனனை முறைச்சு பார்க்கறான். இவன் எப்படி பேசி விட்டானே அப்படின்னு அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணத்தை பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் வந்து அந்த நரகத்தோட நினைப்பிலே வந்து இருப்பான். ஒரு குறிப்பிட்ட மனுஷன் ஒரே ஒரு காமெடிக்காக பல தடவை சிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காமெடிக்காக, ஒரு குறிப்பிட்ட நகைச்சுவைக்காக பல தடவை சிரிக்க முடியாதப்போ குறிப்பிட்ட ஒரு வருத்தத்தை, ஒரு குறிப்பிட்ட கஷ்டத்தை மட்டும் ஏன் பல தடவை சிந்திச்சு அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க, அதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை வந்து இங்கே பீமனுக்கு வந்து பொருத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே பீமனை பற்றி வீடியோ போடும்போது தர்மத்திரம் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அரக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே இவன் வந்து அரக்கன் தான். ஒரு கஷ்டம் வந்து நடந்துச்சு, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் இவனே அடித்து கொன்னாச்சு, அதுக்கான எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, அப்படி தான் வந்து எடுத்துக்கணும். அதில் மிச்சம் இருக்கு திருதராஷ்டிரன் மட்டும்தான். ஆனால் அவனை கூட இவனால் வந்து மன்னிக்கவே முடியலை. இத்தனைக்கும் 15 வருஷமாக அவனை டார்ச்சர் பண்ணியிருக்கான், அப்பப்போ அங்கனங்கன்னு அவனை திட்டியிருக்கான். அப்பவும் அவன் மனசில் இருக்கக்கூடிய அந்த வன்மம், அந்த பழிவாங்கிற உணர்வு வந்து போகவே மாட்டேங்குது. அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்படியா இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ பீமன் மறுத்தாலும் யுதிஷ்டன் வந்து விதுரன்ட்ட வந்து பேசுகிறான். விதுரரே, அரசருக்கு திருதராஷ்டனுக்கு என்னுடைய கருவூலத்திலேருந்து எவ்வளவு நாளும் பொருட்கள் எடுத்துக்கிறலாம், அதுக்கான உரிமை வந்து இருக்குது. அதனால் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி எவ்வளவு வேணுமோ அவ்வளோ பொருள் வந்து கருவூலத்திலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, முதல்ல விதுரன் மூலமாக அவன் வந்து பொருள் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒப்புதல் கொடுத்தால கேட்டிருந்தான். அதாவது திருதராஷ்டன் வந்து இவ்வளோ எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதுலேருந்து 10 மடங்கு பொருளை யுதிஷ்டன் எடுத்து விதுரனுக்கு வந்து கொடுக்குறான், அதுக்கான அனுமதி கொடுக்குறான். அந்த 10 மடங்கு பொருளை கொண்டு போய் அவன் வந்து சிரார்த்தம் பண்ணதுக்கு வந்து போகிறான். சிரார்த்தம் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து நிறையா பேருக்கு வந்து தானம் பண்ணுறான். தானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் வந்து தானம் பண்ணியிருக்கான். அப்படியே தானம் பண்ணிவிட்டு அவன் அவனுடைய வனவாசத்துக்கு தயாராகிட்டு இருக்கான். சரி, தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.